அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம தாராசுரம் கோவிலில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய மகன் இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாத்தா எந்த அளவுக்கு பேர் வாங்கினாரோ அதை விட சிறப்பாக பேரன் வந்து பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்டடக்கலைக்குன்னு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்லேயே ஒவ்வொரு வாகனங்கள், அந்த ஒவ்வொரு உருவங்கள், அது எவ்வளோ குறுகிய ஒரு தூணில், ஒரு சிற்ப தூணில் வந்து இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பை வந்து இந்த தூணில் எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டியங்களுடைய முத்திரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விழாக்களையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு திருமண கோலம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே வந்து முருகனுடைய திருக்கல்யாண காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கல்யாண காட்சியை வந்து இங்கே எவ்வளோ தத்ரூபமாக அந்த ஒரு அடிக்குள்ளே, ஒரு அடிக்கு ஒரு அடி தான் இருக்கும் இதனுடைய அமைப்பு, அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து திருக்கல்யாண காட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோலத்தில் எல்லாருமே அவங்கவுங்க இடத்திற்கு அவங்கவுங்க வாகனத்தில் பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரிஷப வாகனம், மயில் வாகனத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோட அந்த திருவிழா காலங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்புகளை, இந்த சிறப்புகளை இந்த ஆலயத்தில் காண முடியுது. அது ரொம்பவே நமக்கு ரொம்ப பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது. அந்த தூண்களில் ஒவ்வொரு அடுக்குகள்லேயும் அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் வந்து எந்த ஒரு விஞ்ஞான விஷயமே இல்லாத, ஒரு கருவிகளும் இல்லாத ஒரு காலத்தில் இவ்வளோ தத்ரூபமாக ஒரு கைகள்லேயே இவ்வளோ விஷயங்களை அவங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தாராசுரம் கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜேந்திர சோழனுடைய மகன் இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த ஆலயம் அப்படிங்கிறது, அது பார்க்க பார்க்க அதை பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ஆலயத்தை விட்டு போகிறதுக்கே நமக்கெல்லாம் மனசு வரமாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திருக்கோங்க. இதனுடைய சிறப்புகளை நம்ம உலகம் முழுக்க கொண்டு செல்வோம். நன்றி.